பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தேர்தல் காலம் ரொம்ப சூடு பிடிச்சு தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சர்வேக்கள், பல்வேறு ஆய்வுகள், மக்கள் வந்து கூடு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற உணர்வு எல்லாத்தையும் ஒப்பிட்டு நோக்கி பார்க்குற போது, இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும் என்கிற நிலைமை என்பது இப்போது பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை விட இந்த முறை கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிக அதிகமான வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களுடைய செய்திகளும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இந்த மக்களுடைய உணர்வுக்கு மாறாக கடைசி நேரத்தில் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண விநியோகம் ரொம்ப தாராளமாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் கூட சில கான்ட்ராக்டர்கள், சில மாநகர அதிகாரிகள் கூட வைத்து இந்த பண விநியோகத்தை செய்வதற்கான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது கையங்கலமாக பிடிபடுகிற போது என்ன நிலவரங்கிறது தெரியும். இப்படி தமிழ்நாடு முழுவதுமே அவங்க வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களை நம்புகிறவங்களை விட தங்களுக்கு வேண்டிய ஒப்பந்தக்காரர்கள், வேண்டிய அதிகாரிகள் இவர்கள் மூலம் அந்த பண விநியோகத்தை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாஜக பார்த்திங்கன்னா பாஜக மீது மக்களுக்கு ஒரு கடும் கோபம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே போகுது. சமையல் எரிவாய்க்கு இருந்த மானியத்தெல்லாம் ரத்து பண்ணி அது மிக உயர்ந்த அளவுக்கு 900 ரூபா 950 ரூபாய்க்கு மேலே போயிருக்கிற நிலைமை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை 50 ரூபாயை உயர்த்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். யாரும் வந்து கூட இருக்கிறவங்க கொண்டு போய் வயசானவங்களை பிளாட்ஃபார்மில் விட்டு ரயிலில் ஏற்றி விட்டு வர்றது நம்முடைய வழக்கம். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை 5 ரூபா 10 ரூபாயாக இருந்தது, 5 ரூபா இருந்தது அதை 10 ரூபாயாக உயர்த்துறாங்க, இப்போ 50 ரூபாய்க்கு உயர்த்திருக்கிறாங்க. அது ஒரு தேர்தல் நடக்கிற நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி உயர்த்தியிருக்கிறது பாஜக எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோதமான கட்சி என்பதை எடுத்துக்காட்டுகிற முறையில் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்று கூட அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்தால் எதிர்கட்சி முறையில் என்னென்ன வற்புறுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள், குறிப்பாக இறை நம்பிக்கை உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். காலங்காலமாக வந்து இந்து மத கோயில்கள் சில தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் அதில் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்த பிறகு தான் நாடு விடுதலைக்கு பிறகு இது வந்து இந்த ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று உருவாக்கி அந்த அறநிலையத்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள், அறக்கட்டளை, அந்த இதெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை கீழே செயல்படுது. அப்படி செயல்படுதுன்னு சொன்னால் கூட பல கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகளுடைய நிறுவனத்தில் தான் இருக்குது. அந்த வரவு செலவு ஆடிட் பண்ணுறது மட்டும் இந்து அறநிலையத்துறை பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க மடாதிபதிகள்லாம் ஒழித்து கோயில்களை பூரா கையில் எடுத்துடல. ஆனால் அப்போ நல்ல நிலைமை தான் நடந்துக்கிது. இன்னும் சொல்ல போனால் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் பூஜைகள், புனஸ்காரங்கள், கும்பாபிஷேகம் மட்டும்லாம் நல்லா சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்குறுதியில், அதாவது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகங்கள், கோயில் சொத்துகள், கோயில்களுக்குரிய நிலங்கள் அனைத்தையும் பிரித்து ஆண்டோர் சான்றோர் கொண்டிருக்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அதுக்கு கீழே கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க கையில் எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். யார் ஆண்டோர் சான்றோர்னா அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது, அதுக்கு என்ன அளவுகள் இருக்குது? ஆகவே எல்லாத்தையும் ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் அரசு தொழில் இருக்கிற கூட தனியார் மயம் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா தனியார் மயம் போயிடுச்சு. விமான நிலையங்களை கூட மதுரை விமான நிலையத்தை கூட இப்போ அடிமாட்டு விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திருச்சி விமான நிலையம் கூட இந்த பட்டியலில் இருக்குது. 11 விமான நிலையங்கள் விற்பனை பட்டியலில் இப்போ இடம் பெற்றிருக்கு இந்த 10 நாளில். ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களே கூடாதுன்னு ஒரு பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய நாட்டு பிரதமர் முதல் முறையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பொதுத்துறை என்பது இருக்கவே கூடாது, அது இருக்கவே இருக்காது, அனைத்தும் தனியார் கார்பரேட் தனியார் மயம் தான் ஆக்குவோம்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்குற மாதிரியே இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாத்தையும் தனியார் துறைக்கு மாற்றி இந்த தனியார் துறைக்கு மாற்றினா அது என்ன கட்டுப்பாடு, யார் நிர்வாகிப்பா, அதனால அவருடைய வரவு செலவு என்ன ஆகும்? ஏற்கனவே பல தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பலவிதமான ஊழல் முறைகேடு நடக்குது.
அது கோயில்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலம் என்பது உண்மைதான். அது வழிபாட்டு தலம் என்பதோடு கூட சிறந்த கலை வடிவங்கள் அதுக்குள்ள இருக்கு, சிறந்த வரலாற்று ஆவணங்கள் அது உள்ள இருக்கு, சிறந்த வரலாற்று பொக்கிஷங்களுடைய பாதுகாப்பாக இன்னைக்கு அந்த கோயில்கள் திகழுது. அதெல்லாம் நாளைக்கு தனியார் மயமானா தனியார் கையில் ஒப்படைச்சா இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. எனவே பிஜேபி தமிழ்நாட்டில் முதன்முறையாக காலூன்றுவதற்கு முயற்சிக்கக்கூடிய இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கிற பிரதானமான நோக்கத்தோடு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுமிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தலை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரையில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கப்ப கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிலிண்டர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் கொடுப்போங்கிறதுக்கு அடையாளமாக வந்து, ஆனால் சிலிண்டர் பார்க்குற போது மக்களுக்கு வந்து விலை உயர்வு பத்து அதுதான் அது அதனுடைய விலை உயர்வு தான் மக்களுக்கு தெரியும். அதனால் ஏற்படக்கூடிய வயிறறிச்சல் தான் மக்களுக்கு தெரியுமே தவிர 6 சிலிண்டர் கொடுக்க போகிறோன்னா மக்களை நம்ப வைக்கிறதுலாம் முடியாது. என்ன கேள்வி கேட்குறாங்க பெண்கள் ஊர் போனாக்கா, இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே 2வது கொடுத்துருக்கலாமே, 1வது கொடுத்துருக்கலாமே, அல்லது குறைஞ்சபட்சம் விலையாவது ஒரு 200 ரூபா குறைச்சிருக்கலாமே. அதெல்லாம் செய்ய ஆட்சியில் இருக்கிற போது செய்யாமல் இப்போ வந்து நாங்கள் 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாக்கா யார் நம்புறது? ஆகவே இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தல் அறிக்கையில் பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா 2014 சொன்னபோது எல்லாருக்கும் செல்போன் கொடுப்போம்னாங்க, 10 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம்னாங்க, இலவசமாக ஒய்ஃபை எல்லா இடங்களையும் உருவாக்குவோம்னாங்க. இதெல்லாம் அந்த தேர்தல் அறிவிப்பெல்லாம் இப்போ காற்றுல பறந்து போச்சு. உண்மையிலேயே அதிமுக இருக்கிற வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு வராங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் செல்போன் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பலதை நிறைவேற்றாமல் இன்னைக்கு வாக்கு கேட்க போகிறாங்க. அதனால தான் ஓபிஎஸ் மாதிரி இருக்கிற துணை முதலமைச்சரை கூட அவருடைய சொந்த தொகுதி மக்கள் பல இடங்கள்லேருந்து விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. பல அமைச்சர்கள் தொகுதிக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு வெறுப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த வெறுப்பெல்லாம் பணத்தை பயன்படுத்தி சரிபடுத்திடலாம் என்று நினைப்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்காது. நடைபெறுகிற இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவருடைய பணபலம் என்பது முற்றாக முறியடிக்கப்படும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.